ஹாய் பீப்பிள், வெல்கம் டு பிரபரன் வ்ளாக். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா பேரன் சார். ஒரு ரைட்டு இன்னைக்கு என்ன வீடியோ எதிர்த்து பார்க்க போனா, நம்மளோட கூப் அப்டேட் ஒன்ஸ் பார்த்துருமே. என்னப்பா நேற்றுக்கு வந்துட்டு நம்ம கூப் அப்டேட்டில் ஒரு 8.5 தவுடால் புறாக்களை பற்றி நீட்டாக பார்த்துட்டோமா. இன்னைக்கு அதே போல தான்ப்பா, ஒரு 8.5 தவுடால் புறாக்கள் இல்லை, இன்னைக்கு வந்துட்டு கர்ண புறாக்களை பற்றி பார்த்துருவோம். அப்புறம் இதுக்கெல்லாம் ஃபேன்சி புறாவை காட்டுறியா அப்படின்றீங்களா? அதாவது வழக்கம் போல தான்ப்பா, மேலே வந்துட்டு எப்பயுமே நம்ம ஃபேன்சி புறா அந்த செட்டெல்லாம் வச்சுருவோம். ஏன்னா இந்த தவுடால் புறாக்கள், பந்தய புறாக்கள் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ரெக்கவுட் தான் வச்சிருப்பேன். இவ்வளோ ஹைட்டில் பார்த்தீங்கன்னா அதால் ரெக்கவுட்டோட பறக்க முடியாத அளவுக்கு தான் வச்சிருப்பேன். அப்படி பறக்கிற மாதிரி வச்சோம்னா என்ன ஆகும்னா, தகரத்துக்கு போவோம். தகரத்துலன்னா மாடி மாடியாக தாவி அப்படியே நாடியிலேருந்து எகிரிச்சினாவே கொஞ்சம் தூரத்துக்கு அப்படியே பறந்து போய் எங்கிட்ட விழுந்துடும். அந்த ஒரு காரணத்துக்காண்டி ரெக்கவுட்டு புறாக்களை இவ்வளோ ஹைட் ஏறாதுன்ட்டு மேலே மட்டும் ஃபேன்சி புறாங்க ஃபுல் ரெக்கலில் இருக்கும் பார்த்திங்களா, அந்த எந்த புறா வரனாலும் போட்டு வச்சுருவேன்ப்பா. சரி, ஓய் ரைட்டு. வீடியோ பார்த்திங்கன்னா நல்லா சுவாரஸ்யமாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்ப்பா. ஸோ யாரும் ஸ்கிப் பண்ண வேணாம். ஸோ ஒவ்வொரு புறாங்களுக்கும் ஒவ்வொரு சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்கும், நான் எல்லாத்தையும் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். ஸோ பொறுமையாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அப்புறம் சொல்ல மறந்துடுறேன், இன்றைக்கி பார்த்திங்கன்னா சனிக்கிழமை, இன்றைக்கி ஆக்சுவலாக லீவு தான் விட்ருக்கணும். ஏன்னு தெரில, குடியரசு தினம் வந்தனால இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஸ்கூல் வச்சுருப்பாங்க போல எல்லாத்துக்கும். எனிவே நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா அழுதுகிட்டே ஸ்கூல் போயிருப்பீங்க. ஸோ அழுவாமல் போங்கப்பா, நாளைக்கு லீவு தான் உங்களுக்கு. ஸோ ஞாயிற்றுக்கிழமை. ஸோ நாளைக்கு பார்த்தீங்கன்னா இயர்லி ஒரு 3:00 போலயே நான் வீடியோ வந்துட்டு அப்லோட் பண்ணிடுறேன். நாளைக்கு வீடியோ இன்னும் பங்கமாக இருக்க போகுது. ஸோ கூப் அப்படியே நல்லா புறாங்கலாம் பறந்து வந்து நீட்டாக அப்படியே ஜாலியாக இருக்க மாதிரி நாளைக்கு உங்களுக்கு ஃபன்னியாக பேசி அப்படி அமைச்சு விட்றேன். ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்களா? சரி, ஒரு ரைட்டுப்பா, இந்த வீடியோ பார்க்குறக்கு மாதிரி பெருமை தெரியல ஃபஸ்ட் டைம் பார்க்கணும். மறக்காம சேனல் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, அப்படியே கூட இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ்னா டாக்கு டாக்குன்னு வரும். சரி, ஓய் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், இதுக்கு மேலே பார்த்தா அப்படியே ரெண்டு புறாவை பார்த்தீங்கன்னா ஃபேன்சி புறாக்கள், அதை பற்றி எதுவும் பெருசாக பேசணும்னு தேவையில்ல. அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது மாடு மேய்ச்சி கால் அந்த மாதிரி ஆயிடுச்சு. தவுடாவில் ஃபீமேல் மட்டும்ப்பா. ஸோ ஃபுல் ஒயிட்டு, வால் மட்டும் கருப்பில் இருக்கும், வால் கருப்புன்னு சொல்லுவாங்க. சரி, அதுக்கு கீழறையில் என்ன புறோம்னா, இது பக்கத்தில் வந்துட்டு ஒரு ஃபேவரட்டான பீஜன் ஒன்று இருக்கும்ப்பா, எனக்கு பிடிச்சமான புறா. அது குஞ்சிறக்கிறதுக்கு எடுத்துகிட்டு வந்தோம். ஸோ அது பார்த்திங்கன்னா இன்னும் வந்துட்டு அதுக்கு ஃபீமேல் மாட்டாத காரணத்தினால அப்படியே வச்சுருக்கோம். அது ஏஜும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஆகிட்டு போகுது. ஸோ அதுக்கு ஃபீமேல் தொடங்கணும். அடுத்து இந்த ப்ரௌனு, ஸோ இது பார்த்திங்கன்னா நார்த் இந்தியன் ப்ரீட் மாதிரின்னு உங்களுக்கே சொன்னேன். அடுத்து இதுவும் ராம்புரி லைனேஜ் தான் கையில் பிடிச்சி விட்றது. இது எனக்கு ரொம்ப பிடிக்கும்ப்பா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சிக்கன் வந்துட்டு பொறிச்சிருந்துச்சுப்பா. தம்பி ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தா நம்மள்ட்ட, அது பார்த்தீங்கன்னா பொசுக்குன்னு மாடு பார்த்தீங்கன்னாக்கா மீச்சு பிடிச்சிப்பா அந்த சிக்ஸை. ஸோ அதுக்கு தான் காலை கட்டி கிட்டத்தட்ட இப்போ தான் ஒரு வாரம் ஆயிடுச்சு. ஸோ பட்டா பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா தான் இருக்குது. கட்டன்னா அவுத்துட்டு காலை கொஞ்சம் பார்த்துட்டு நேற்று தான் பார்த்தீங்கன்னா கட்டை பிரித்து கட்டினேன். ஸோ நல்லா ஆயிடுச்சு கால். பட் இன்னும் கொஞ்சம் தாங்கி தாங்கி தான்ப்பா நடக்குது, ஏன்னா வலிக்கும்ல மாடு. அத்தை தண்டி மாடு பார்த்தீங்கன்னா இந்த லைட்டு காலை பிடிச்சி மீச்சா பாவும்ப்பா, அவ்வளோ ரத்தம் வந்துருச்சு. ஸோ அதை அப்படியே கட்டு போட்டு டெய்லியும் பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூளும் எண்ணெயும் வச்சுட்ருக்கேன், தேங்காயையும். ஸோ சரியாக போயிடுச்சு, இன்னும் கொஞ்சம் மட்டும் இருக்குது. ஓகேங்களா? நான் தம்பிக்கிட்ட சரியாக போனதுக்கப்புறம் வந்து பிடிச்சிக்கையான்னு சொல்லியிருக்கேன், பார்ப்போம் என்ன பண்ணுறாருன்ட்டு. அடுத்து இந்த செட்டுப்பா, இந்த செட்டை பற்றி சொல்லணும்னா வார்த்தைகளே இல்லை. ஒன் ஆஃப் மை பெஸ்ட் ஃபேவரட் பீஜன்னே சொல்லுவேன். ஸோ எதுக்காண்டி இவ்வளோ இதுக்கு வந்துட்டு அட்வர்டைஸ்மெண்ட், இவ்வளோ விளம்பரம் அப்படின்னாக்க, இந்த புறா எனக்கு ரொம்ப பிடிக்கும்ப்பா. இப்போ உங்கள் கூண்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா சோங்காகவே இருக்கட்டும், சோங்கு படங்க சும்மா நார்மல் பீஜனாகவே இருக்கட்டும், நம்மள்ட்ட நிறைய பேர் பேசியிருக்கீங்க. அந்த செட்டை குடுறானா என்ன சொல்லுவீங்க? ப்ரோ, இது என்னோட எனக்கு பிடிச்சமான புறா ப்ரோ, அதை கேட்டால் எப்படி ப்ரோ கொடுக்குறது? அந்த மாதிரிலாம் நிறைய வச்சுருப்பீங்க நீங்கள். ஸோ அந்த மாதிரி ஒரு புறா நான் எவ்வளோ கோடி கணக்கில் ரேட்டு கொடுத்தாலும் ஒரு சில புறானா கொடுக்க மாட்டேன், என் கூண்லேருந்து வெளியவே போகாது. ஸோ பட்டா பார்த்தீங்கன்னா அடித்து திம்மே தவிர, அடிச்சு நான் அதுக்குன்னா அடிச்சு நான் சாப்பிட மாட்டேன், சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், அடித்து சாப்பிடுவேன் தவிர வெளியே கொடுக்க மாட்டேன். ஸோ அதில் ஒரு பேர்னாக்கா அந்த புறா தான். ஓகேங்களா? அடுத்து நம்ம இந்த செட்டுக்கு வந்துடுவோமா. இதில் பார்த்தீங்கன்னாக்க மேல் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும்பா. மேல் வந்துட்டு ரொம்ப அம்சமான மேல், அதுக்குன்னு ஃபீமேலும் குறைஞ்சதில்லை. ஸோ இது முட்டை வச்சதுக்கப்புறம் இதுக்கு சிக்ஸ் இறக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு பேசுகிறேன். ஸோ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணன் அப்படியே ஜதை வந்துட்டு போட சொல்லி கொடுத்தாப்புல. ஆக்சுவலாக இது மேலோட ஃபீமேல் பார்த்தீங்கன்னா ஏஜ் கூடப்பா, ஒரு கிட்டத்தட்ட ஒரு வயசே டிஃப்ரென்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபீமேலுக்கு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு மூணு வயசு ஆகுது, மேலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு வயசு அந்த மாதிரி சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ நான் ஏன் இந்த மாதிரி போட்டேன்னா, அண்ணன் பார்த்தீங்கன்னா அப்படியே கொடுத்து நம்மளை ஜதை பண்ண சொன்னார். இது அப்படியே இறக்கு, குஞ்சு வந்துட்டு பறக்கும் அப்படின்னா போல சரி, நான் அவர் சொன்ன வார்த்தைக்காண்டி நான் வந்துட்டு போட்டு வச்சிருக்கேன். ஸோ பார்ப்போம், அதனால தான் சிக்ஸுக்காண்டி வெயிட்டிங், பார்ப்போம் என்ன பண்ணுதுன்ட்டு. அடுத்து இந்த செட்டு, இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் சிக்கன் இருந்துச்சுப்பா. அது ஒரு பையன் பிடிவாதமாக நான் அப்போயே நிப்பாட்டி வச்சிருந்தேன். அது ஒரு பையன் பிடிவாதமாக பார்த்தீங்கன்னாக்கா பிடிச்சிட்டு போயிட்டாப்ல. சரி போ, போய் ஓட்டு போ, பேசிக்கலாம் அப்படின்ட்டு. இத்தனைக்குப்பா வெளியெல்லாம் வரல சிக்கு. பார்த்தீங்கன்னா கருப்பு சிக்கு ஒன்று இருக்கும், போன வீடியோவில் எடுத்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ வெளியே கூட வரலப்பா, சின்ன சிக்கு தான்ப்பா. அதை அப்படியே பிடிச்சிட்டு போயிட்டாப்ல. ஏன்னா அது வந்துட்டு ஜாக்ஜினியில் வந்துச்சு, அது அப்படியே தெரிஞ்சிச்சு. ஏன்னா நம்ம பெருசாச்சுன்னு வைங்களேன், சில புறாலாம் ஜாக்ஜினா நானே கொடுக்க மாட்டேன். ஏன்னா அந்த ஜாக்ஜினி வகையறால நம்மள்ட்ட நல்லா பறக்கும், அதனால் நானே கொடுக்க மாட்டேன் வெளியே. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா சின்னதிலே பார்த்தீங்கன்னா பிடிச்சிட்டு போயிட்டாப்புல. நம்மளுக்கு தெரிஞ்ச பையன் தான். சரி போடா, போய் ஓட்டுறா பேசிக்கலாம் அப்படின்ட்டு விட்டுருங்க, பார்ப்போம். அது ஆண் பட்டாவாக தான் வரும், நல்ல ஒரு பட்டாப்பா. சரி போ அப்படின்ட்டு. சரி விடுங்க, அதை பற்றி எதுக்கு பேசுறது? இந்த பேரண்ட்ஸ் தான் நம்மள்ட்ட இருக்கல. அடுத்த ஜதைக்கு பார்த்தீங்கன்னா முட்டை விட்டுறோம், ஏன்னா நம்மளுக்கு பந்தய சீசன் நெருங்கிடுச்சுப்பா. அதனால தான் நான் பட்டாங்க இப்போதைக்கு, நம்ம கூண்டு வச்சுட்டு நிப்பாட்டிக்குவோம், அதுக்கப்புறம் வெளியே கொடுத்துக்குவோம் அப்படின்னு ஒரு நோக்கம். சரி, ஒரு ரைட்டு, இன்றைக்கி என்ன
வீடியோ அவ்வளோதான் முடிஞ்சிருச்சுப்பா. ஸோ இந்த வீடியோ உங்களாம் பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் கொடுத்துருங்க, மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறோம், நண்பர்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.